ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு அல்டிமேட்டான வாட்ஸ்அப்பை உங்கள் மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது டிஓ வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் V98 தான். இந்த வாட்ஸ்அப்பில் நார்மல் வாட்ஸ்அப்பில் கம்பேர் பண்ணுனா டிஓ வாட்ஸ்அப்பு வேறு லெவல் இருக்கும். அதாவது யோ வாட்ஸ்அப், ஜிவிஎஃப்எம் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை விட ரொம்பவே அட்வான்ஸ் ஃபீச்சர் உள்ள செம்மையான ஒரு வாட்ஸ்அப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை உங்கள் மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இங்கே டூ சைட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டிஓ வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அது அப்படியே லேட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஓ வாட்ஸ்அப் V98 வெர்ஷன் போட்டிருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை பற்றினா அப்டேட், அப்புறம் A to Z எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருப்பேன். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நார்மலாக வச்சிருக்க வாட்ஸ்அப்பை அப்படியே வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு மாற்றிக்கலாம். அது எப்படின்னு இந்த லிங்க்கை போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா டிஓ V98 அன்க்ளோன், க்ளோன், அப்புறம் க்ளோன் 2 அப்படின்னு மூணு டைப் ஆஃப் வெர்ஷன் இருக்குது. உங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மூணு வாட்ஸ்அப் இது சேம் டைமில் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இந்த மூணு வாட்ஸ்அப்பையும் நீங்கள் தனித்தனியாக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணது உங்களோட இஷ்டம். அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியா ஃபைல் மெத்தடில் வரும். ஜஸ்ட் ஈஸியாக கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இந்த மாதிரி தான் கேஸ் வரும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே உங்களோட காண்டாக்ட், அப்புறம் குரூப்ஸ், அப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எல்லாமே நார்மல் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்க 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஓவா மோட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போயிடும். இதில் உங்களுக்கு எல்லா செட்டிங்கும் இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தீம்ஸ் எப்படி அந்த கிளாக் தீம்ஸை வைக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்க ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹோம் டிஸ்பிளே ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து டயகனல் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மூணு டயகனல் இருக்கும். அதில் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ டயகனலாக கொடுத்துக்கோங்க. இதில் லவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபாலிங் மாதிரி ஆகும், ஹார்ட் ஃபாலிங் ஆகும், அது உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க. இதில் நிறைய டிசைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இதுதான் சொல்லலை, கிளாக் வெர்ஷனுக்கு நம்ம எப்படி பண்ணணுன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். பட் மற்றதில் இங்கே இருக்குது iOS, அப்புறம் வேவ் அப்படின்னு சொல்லி இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த தீம்ஸ் வேணும் அப்படியோ, அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் என்ன தீம் வேணுமோ அந்த தீமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் டயகனலில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மாடல் வேறு மாதிரி மாறிடும். இப்போ இங்கே இருக்க டாடி இதாயத் அப்படின்ற இந்த வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ கிளாக் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிக் பண்ணுற மாதிரி. அந்த பாக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். இப்போ தான் அந்த கிளாக் வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே இருக்க சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சைஸுக்கு மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து செட் யுவர் கேரியர் நேம் 1 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே செட் யுவர் கேரியர் நேம் 2 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு பழமொழி ஏதாவது வச்சுக்கோங்க. நான் ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு ஹார்ட் போட்டுறேன், ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இப்போ வெளியே வந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபுல்லாக உங்களுக்கு மாறிடும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிளாக் வாட்ஸ்அப் வந்து சூப்பராக வந்துருச்சு. இதான் வந்து பேசிக் மெத்தடு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாட்ஸ்அப்பை எப்படி இது என்ன வாட்ஸ்அப்புன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க 3 டாட் பண்ண கொடுத்து செட்டிங் உள்ள போனீங்கன்னா ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா க்ளோன் 2 வெர்ஷன் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன் வந்து இங்கே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அடுத்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே கடைசிக்கு முன்னாடி அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக இருக்க லிஸ்ட் சேஞ்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே A to Z எல்லாமே உங்களுக்கு இருக்கும். V98 இந்த அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஜனவரி மந்த்து 12ஆம் தேதி தான் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்டேட் வந்து. ஸோ இங்கே அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்னென்ன எனேபிள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இருக்க ஓகே பண்ண கொடுத்து ஜஸ்ட் வெளியே வந்துருங்க. இப்போ நம்ம அதில் இருக்க சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாம். பேசிக்கான உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ண மெத்தடை சொல்லிவிட்டேன். அதேமாதிரி இப்போ ஒரு இன்பாக்ஸ் போனிங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு நிறைய செட்டிங் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 2 பச்சை கலரில் புதுசாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே ஏகப்பட்ட செட்டிங் இருக்குது. இதில் 1 by 1 நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது 2வது இருக்க செட்டிங் இதே அதே மாதிரி தான். இதிலே நீங்கள் நிறைய மெத்தட் இருக்குது, ஈஸியான எதாவது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக வந்திருக்க அப்டேட்டை 1 by 1 பார்க்கலாம். கைஸ் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் வந்து உங்களோட வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்துட்டேன். கீழே இருக்க அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் மாதிரி வரும், அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் டைப் பண்ணிவிட்டு இங்கே ப்ளே பட்டன் இருக்குது, நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். தேவையில்லைனா நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து மேலே இருக்க கலர் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஏதாவது ஃபாண்ட் ஏதாவது எழுதணும்னா நீங்கள் அதையும் கூட எழுதி வச்சுக்கலாம்.
ஸோ கீழே இருக்க சென்ட் ஆப்ஷனை கொடுத்தா உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு ஸ்டேட்டஸாக சென்ட் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு உங்களுக்கு ஸ்டேட்டஸாக போய் சேருது சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இப்போ பார்க்க போகிற செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அந்த ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்துருச்சு, பட் இப்போ அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்லேட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். இதில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாய்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் உள்ளே போய் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, ஜஸ்ட் அந்த ட்ரான்ஸ்லேட்டை ஒரு கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அது லாங்குவேஜ் மாற்றி கொடுத்துரும். இப்போ ஹாய்ன்றதை நான் கொடுத்துட்டேன். அடுத்து ஹலோன்றதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு மாறிடுச்சு. அடுத்து வேறு ஏதாவது குட் மார்னிங், ஓகே குட் மார்னிங் கொடுத்துட்டேன், காலை வணக்கம் அப்படி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். கைஸ் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு நம்பரை ஹைட் பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த கண் ஆப்ஷனை கொடுத்து டேரெக்டாக ஹைட் பண்ணிக்கலாம். பட் சேவ் பண்ணாத ஒரு நம்பரை ஹைட் பண்ணனா அது வந்து உங்களுக்கு சாத்தியம் கிடையாது. பட் இப்போ இருக்க அப்டேட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணாத நம்பரையும் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணாத நம்பரை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்க கண் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்க அப்டேட்டில் இந்த ஒரு புது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது, இது வந்து ஆல்ரெடி வந்த அப்டேட் பட் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்கேன். அதாவது நீங்கள் யூஸ்வலாக ஒரு ஆடியோவோ வீடியோவோ சென்ட் பண்ணும்போது 100 MB மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். பட் இப்போ அந்த அப்டேட்டை உடச்சி உங்களுக்கு வந்து 100 MB மேலே சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் சென்ட் ஆகுது அப்படின்னு. என்கிட்ட 100 MB ஒரு சாங் கிடையாது, வீடியோஸும் 100 MB அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் எதுவும் சென்ட் பண்ணலை. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் 100 MB ப்ளஸ் எவ்வளோ சென்ட் ஆகுது அப்படின்னு. அந்த ஆப்ஷனும் இப்போ அடிஷ்னலாக கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு செம்மையான ஃபீச்சரை உங்களோட வாட்ஸ்அப்லேயும் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி எமோஜி வந்து ஃபாலிங்காக வருது, அப்புறம் ஏதாவது ஒரு ஐபி போனீங்கன்னா அங்கேயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாலிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப்பில் மேலே இருக்க 3 dot பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க டியோ மோட் சொல்ல போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னோ அனிமேட்டட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஒரு செட் அப்படி தனியாக இருக்குது, அடுத்து சேட் ஸ்க்ரீனுக்கு இங்கே ஒரு செட் அப்படி தனியாக இருக்குது. ஸோ தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் உங்களுக்கு இன்டென்சிட்டி எவ்வளோ வந்து உங்களுக்கு ஹார்ட் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 15 வச்சிங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ கம்மியாக வைங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது ஹோம் ஸ்க்ரீன் அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் வரணும் அப்படின்னு கேட்குது. இந்த மாதிரி கொடுத்தது அது உங்களோட இஷ்டம், அது எப்படி இருக்குது கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற இங்கே செகண்டாக இருக்க ஹோம் ஸ்னோ ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்னோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பூ இருக்குது, அப்புறம் ஸ்னோ ஆப்ஷன் இருக்குது, நிறையா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எது வேணாலும். நான் இந்த ஹார்ட்டு ட்ரை பண்ணுறேன் இப்போது. அதேமாரி செகண்டாக இருக்க அந்த சேட் ஸ்க்ரீன் அனிமேஷனுக்கு இங்கே பார்த்திங்கன்னா சேட் அனிமேஷனுக்கு உள்ளே போயிடும். இதில் நம்ம இங்கே ஒரு பே ஆப்ஷன் இருக்குது, அந்த பே ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் வந்து வருது, அந்த நடுவில் வந்து ஒயிட்டாக இருக்குல்ல அந்த ஆர்ட்டு, இன்னொரு ஆர்ட் இருக்குல்ல அது வேறு ஒரு செட்டிங்கு. இப்போ நம்ம ஒரு ஐபிக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபாலிங்கில் வருது. ஸோ இந்த செட்டிங் வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே இந்த குரூப்லாம் இருக்குல்ல, காலேஜ் குரூப்பு, ஸ்கூல் குரூப், ஏரியா குரூப்புன்னு அந்த குரூப்லலாம் இந்த லிங்க் அப்படி ஃபார்வர்ட் பண்ணி விட்டு நல்ல வாட்ஸ்அப்பாக ட்ரை பண்ணுறான்னு சொல்லி கொடுங்க சரிங்களா. கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.